சரிகம பவுல பாத்தீங்கன்னா நேற்று இறுதி போட்டியாளர்கள் யார் அப்படின்னு தெரிவு செய்திருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கனிஷ்கரன், நிஷாந்த் கவின் இவங்க ரெண்டு பேரும் தான் இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க. மொத்தமா இப்போ 6 போட்டியாளர்கள் இறுதி போட்டியில மோத போறாங்க. முதல் 5 போட்டியாளர்கள் மட்டும்தான் இறுதி போட்டிக்கு போவாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா 5வது போட்டியாளர் யாருன்றத தெரிவு செய்ய போகிறதா சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா நேற்று வந்து கனிஷ்கரும் நிஷாந்த் கவினும் வேற லெவல்ல பாடியிருந்தாங்க. அதுல ஒருத்தங்களை விட்டுட்டு இன்னொருத்தங்களை தெரிவு செய்யறதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால இரண்டு பேரையும் வந்து நடுவர்கள் இறுதி போட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இறுதி போட்டியில ரித்திக் ஷா, இரண்டாவதா யாழ்ப்பாணத்து குயில் கில்மிஷா, மூணாவதா சஞ்சனா, நாலாவதா ருத்ரேஷ், 5வதா கனிஷ்கர், 6வதா நிஷாந்த் கவின் போறாங்க. இருந்த மீதி போட்டியாளர்கள் எல்லாருமே எலிமினேஷன் ஆயிட்டாங்க. சோ நேட் வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கா, பிஃபா, நிஷாந்த் கவின், கனிஷ்கர் இவ்வளவு பேரும் பாடியிருந்தாங்க. முதல் நாள் வந்து தக்ஷிதா ஸ்ரீ, அசானி, சாத்விக் இவ்வளவு 3 பேரும் வெளியேற்றப்பட்டிருந்தாங்க. நேற்று வந்து கனிஷ்கர், நிஷாந்த் கவின், கனிஷ்கா, பிஃபா இவ்வளவு போட்டியாளர்களும் மோதி இருந்தாங்க. அவங்க 4 பேர்ல தான் நிஷாந்த் கவினும் கனிஷ்கரும் இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கர் அடியே அடியே நீ எங்க நீ கூட்டி போற அப்படின்ற பாடல வேற லெவல்ல பாடியிருந்தாங்க. அடுத்தது நிஷாந்த் கவின் நீ பௌர்ணமி அப்படின்ற பாடல பாடியிருந்தாங்க. இந்த இரண்டு பேரிலையுமே போட்டியாளர்களை தெரிவு செய்யறதுல நடுவர்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதனால இரண்டு பேரையுமே இறுதி போட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. நேற்று அரங்கமே ஒரு சந்தோஷத்துல இருந்துச்சு. ஏன்னா ஒரு போட்டியாளர் தான் போறதா இருந்துச்சு. ஆனா இப்போ 6 போட்டியாளர்கள் இறுதியில மோத போறாங்க. அதாவது எதிர்வரும் 17ஆம் தேதி வந்து சரிகமபாவுடைய ஃபைனல் நடக்க போகுது. அதுலதான் தெரிய போகுது யாரு அந்த முதல் போட்டியாளர் அப்படின்றது. அதோட நேட் வந்து எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. ஏன்னா 5வது போட்டியாளரா கனிஷ்கர் தான் போறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரையுமே வந்து அனுப்புறதுன்றது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல இரண்டு போட்டியாளர்கள் போவாங்க அப்படின்னு. நேற்று அரங்கமே சந்தோஷமலையில நினைஞ்சுன்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேற்று யாழ்ப்பாணத்து குயில் கில்மிஷா பாடியிருந்தாங்க. காற்றே என் வாசல் வந்தாய் அப்படின்ற பாடல கில்மிஷாவும் ருத்ரேஷும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. சொல்ல போனா அவங்க வேற லெவல்ல பாடியிருக்காங்க. உன்னி கிருஷ்ணன் சார் கூட வாழ்த்திருந்தாரு. அது மட்டும் இல்ல கில்மிஷாவுடைய வாய்ஸ பத்தியும் சொல்லியிருந்தாங்க. கில்மிஷா பத்தி சொல்லவே தேவையில்லை. எந்த ஒரு பாடலா இருந்தாலும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்து ரொம்ப அழகா பாடுவாங்க. சோ நேற்றும் அப்படிதான் பாடியிருந்தாங்க. சரி பாக்கலாம் எதிர்வரும் 17ஆம் தேதி சரிகமபாவுடைய ஃபைனல் நடக்க போகுது. அதுல யாரு வெற்றி பெறாங்கன்னு.